ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே திலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. தை பிறந்தால் வழிபெருக்கம் என்று சொல்வார்கள். 2024 பிறந்துவிட்டது, தைவும் பிறந்துவிட்டது. ஜனவரி மாதமும் முடிந்து பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்கள் வளமாகவும் வசந்தமாகவும் எல்லோருக்கும் அமைய எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நாம் வேண்டுகின்றோம். பிப்ரவரி மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல உங்களுடைய ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த லக்னமோ அதற்குண்டான ராசியை பார்க்க வேண்டும். உதாரணமாக ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும். மகர லக்னம் என்றால் மகர ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் ஒத்து வரக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஆரம்பத்திலே எட்டிலே மறைந்திருக்கின்றார். ராசிநாதனோ லக்னநாதனோ 6, 8, 12 மறையக்கூடாது என்பது விதி. அந்த வகையிலே அவர் மறைந்திருக்கின்றார். ஆனால் மற்ற கிரகங்களுக்கும் புதனுக்கும் வித்தியாசம் உள்ளது. மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள். அவருடைய பார்வை 2 கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வீடு கொடுத்த கிரகம் சனி 9 ஆரம்பத்தில் சாரம் கொடுத்த கிரகம் சூரியன் உடன் இருப்பதினால் மறைவு தோஷம் உங்களை பெரிதாக பாதிக்காது. இருந்தாலும் ஒரு சில தங்கு தடைகள் வரும் ஆரம்பத்திலே. அதாவது புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகும் வரை 19 அன்று அவர் 9 பாக்கியஸ்தானத்திலே சென்று விடுவார். உடன் சனியுடன் சேர்வார். அது அற்புதமான காலகட்டமாக அமையும். இருந்தாலும் 8 இருந்தாலும் உங்களுடைய அதிகமான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். அதற்குண்டான வெற்றியும் தனப்பிராப்தியும் கட்டாயம் வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் 5 பிறகு 6 செவ்வாய் சேர்வதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உங்களுக்கு தெரியாது. கூட இருந்தே குழிபறிக்கும் பல கொள்ளநெறிகள் இருக்கும். ஆனால் யாரையும் எதிலும் நீங்கள் நிச்சயமாக நம்பக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே தான் செயல்பட வேண்டும். மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே விஷயம். 19 பிறகு நிலைமை முற்றிலும் சீராகும். அவர் 9 சென்று விட்ட பிறகு 1 பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களுடன் 1 பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 குடைவர் சந்திரன், அவர் 4 ராசிநாதன் புதன் 2 பார்க்கின்ற காரணத்தினாலும் அது மட்டும் இல்லாமல் 2 யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் தொடர்பு இருப்பதனால் 2 தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுகின்றது. அதாவது கடகத்திற்கு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனவரவு எல்லாம் உண்டாகும். செவ்வாய் பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது தேவையான கடனை மட்டும் நீங்கள் வாங்கலாம். தேவையற்ற கடனை வாங்கினால் சிக்கல்களில் உங்களை தள்ளும் என்பது தெளிவு. 1000 இருந்தாலும் அவர் 6 குடைவர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. பண விஷயத்திலோ மற்ற விஷயத்திலோ முன்ஜாமீன் இருக்கக்கூடாது. கையெழுத்து போடக்கூடாது என்பது தெளிவு. இது நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் சிக்கல்கள் வரும் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3 குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 8 மறைகின்றார். 3 தான் வீட்டிற்கு அவர் 6 மறைகின்ற காரணத்தினால் இளைய சகோதர சகோதரிகளிடமும் நண்பர்களிடமும் உங்களுக்கு தங்கு தடை ஏற்படலாம். உறவுகள் பாதிக்கப்படலாம். ஒரு சிலருக்கு வீண் விரோதங்கள் வரலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் என்பது தெளிவு. அதுவும் 5 பிறகு 6 செவ்வாயும் அங்கு சேர்ந்து செவ்வாய் 8 பார்வையாக 3 இடத்தை பார்ப்பதினால் மறைவு தோஷம் இல்லை என்றாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பது நிச்சயம். 13 பிறகு 8 இருக்கக்கூடிய சூரியன் 9 இருந்து நேரடியாக தன் வீட்டை பார்ப்பார். குரு பகவானும் பார்ப்பார். அப்போது நிலைமை சீராகும். இளைய சகோதர சகோதரியிடந்த கசப்புகள் நீங்கும். நண்பருடைய உறவு மலரும். விஐபியுடைய தொடர்பு கிடைக்கும். தைரியம் பிறக்கும். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். இயற்கையிலே தைரியசாலியான நீங்கள் தான் வீட்டு 3 சூரிய பகவான் நேரடியாக பார்ப்பதினால் உங்கள் தைரியமும் வீரியமும் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பயணங்களும் வரும். அந்த பயணங்களும் பயனுள்ளதாக இருக்கும். எது எப்படியாக இருந்தால் தந்தை இடத்தில் மட்டும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அவர்களிடத்தில் மட்டும் தந்தை உறவுகளிடத்தில் மட்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 4 குடையவர் புதனே ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 8 பிறகு அவர் 9 இருக்கின்றார். அவர் 8 இருந்தாலும் 4 அவர் 5 இருக்கின்ற காரணத்தினால் 11 பிறகு சுக்கரனும் அங்கு சேர்ந்து சேர்க்கை இருப்பதினால் 4 தர்ம கர்மாதிகள் யோகம் அங்கு உள்ளதால் 4 பலமடைகின்றது. அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உங்கள் கனவுகளும் நினைவுகளும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விஷயத்தில் நினைவாகும். அதனாலும் சுபவீரியங்களும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். காரணம் 4 8 குடைய வரும். ராசிக்கு 6 செவ்வாய் சேர்க்கை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால்
19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9 மாறுவார். 4ஆம் மீட்டருக்கு 6 மாறினாலும் ஆட்சி பெற்ற சனியுடன் இருப்பதினால் 4ஆம் வீடு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். தாயார் மூலமாகவும் தாயார் உறவுகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நீண்ட நாட்கள் கனவுகளான வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்றவற்றைகளெல்லாம் நிறைவேறும். ஒரு சிலருக்கு நிச்சயமாக குடியிருப்பு மாற்றங்களாகும். குடியிருப்பு மாற்றங்கள் உருவாகும். அது நீங்கள் நினைக்கின்ற அளவிலே உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுகளே அது அமையும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சுக்கரபகவான் ஆகின்றார். அதே வேளையில் 5ஆம் வீட்டை குருபகவான் பார்வை செய்கிறார். ஆரம்பத்திலே சுக்கரபகவான் 7 இருக்கின்றார். பிறகு அவர் 8 மாறுவார். 8 மாறினாலும் தான் வீட்டிற்கு அவர் 4 இருக்கின்ற காரணத்தினாலும் வீடு கொடுத்த கிரகம் சனியும் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் 5ஆம் வீடு பலமடைகின்றது. அதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியில் வாழ்வில் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் கட்டாயம் அடைவார்கள். இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிப வயதர்களாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார முன்னேற்றம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உருவாவது, ஒரு பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகலவிதமான கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உடனடியாக காரியங்கள் நடக்காமல் சற்று காலதாமதாக நடக்கும். ஆனால் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக 5ஆம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டம் கட்டாயம் தழுவிக்கொள்ளும். காரணம், 5 கூடவர் 8 மறைந்தாலும் தான் வீட்டிற்கு 4 இருப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் ஆரம்பத்தில் 7 பிறகும் 8 இருக்கின்றார். 6 கூடவர் 8 மறைவது என்பது நன்மைதான். ஆனால் அவர் உச்சமடைவதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும். எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுதும் நிச்சயமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரவு பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும். உடைய ராசிக்கு 7 கூடவர் குருபவன் ஆகின்றார். அவர் 11 இருக்கின்றார். ஆரம்பத்திலே 11 கூடிய செவ்வாய், 7 கூடிய குரு 11 இருக்கின்றார். மிக அற்புதமான பரிவர்த்தனை 7-11 பரிவர்த்தனை. திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த காலம் மிக எளிமையான வகையில் திருமண முயற்சிகள் ஏற்படும். கணவன் மனைக்குள் ஒற்றுமை அதிர்ஷ்டம். புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது, சொத்து சேர்ப்பது, வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, விஐபிகளை தொடர்பு என்று 7ஆம் எட்டு பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கை கொடுக்கும். சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீண்ட நாளுக்காக இருந்த குறிப்பாக தங்கு தடைப்பட்ட திருமணமும் கணவன் மனைக்குள் இருந்தக்கூடிய பிணக்குகளும் நீங்கி மிக அற்புதமான முறையில் ஒற்றியும் அன்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடவர் சனிபகவான் ஆகின்றார். அவர் 9 இருக்கின்றார். 8 கூடவர் 9 இருப்பதினாலும் ஆரம்பத்திலே சூரியனும் பிறகு செவ்வாயும் எல்லாம் இருப்பதினால் 8ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக இருந்தாலும் 8 இருக்கக்கூடிய கிரகங்களினால் ஒரு சில மனசஞ்சலங்கள் வரலாம். எதிலும் நீங்கள் அமைதியை காக்க வேண்டும். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. எதிலும் அவசரப்பட்டு முன்கோபமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதே தெளிவு. இதை கடைபிடித்தாலும் 8ஆம் வீட்டின் மூலமாக எந்த சங்கடங்களும் வராது. இருந்தாலும் தந்தை உறவுகள் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில வீண்வெறிய செலவுகளும் வரலாம். அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடவர் சனிபகவான் ஆகின்றார். அவர் 9 கூடவர் 9 இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பாக்கியங்கள் பெருகும். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியம், தனப்பிராப்தியும், ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகளும் தேடி வரலாம். நின்ற நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த காரியங்கள் கைகூடும். குறிப்பாக சுப தீர்த்த யாத்திரை, புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும், புனித ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு கூட செய்ய பாக்கியமும் பூர்ணமாக கிடைக்கும். சகலவிதமான அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் 9ஆம் வீட்டின் மூலமாக உங்களை தழுவிக்கொள்ளும். அது பணமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், சொத்து சுகங்களாக இருக்கலாம், ஆன்மீகம் பயணங்களாக அமையலாம். ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் கட்டாயம் உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10 கூடவர் குருவாகிறார். 10 ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். 10ஆம் வீட்டு அதிபதி 11 அவர் பரிவர்த்தனையாக ஆரம்பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் 10ஆம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் நிறைவேறும். குறிப்பாக வெளியூர்களில் தொடர்புகளும் வெளிநாட்டுகளில் தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கு பெரிய அளவிலே அது கை கொடுக்கும். குறிப்பாக 10ஆம் வீட்டு அதிபதி கேதுசாரம் வாங்கி நவாம்சத்தில் அவர் உச்சமடைந்திருப்பதினால் தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே கொடிகட்டி பறப்பார்கள். பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வோ, பண உயர்வோ, இடமாற்றங்களோ, விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றமோ எல்லாமே சாதகமாக நடக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளியூர்களிலிருந்து வெளிநாட்டிலிருந்து முயற்சி செய்து தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கு அங்கிருந்து இவ்வளோ நாள் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெற்றி செய்திகள் வரலாம். அதை நீங்கள் சரியான முறையில் கவனமாக கையாண்டால் மிகப்பெரிய லாபத்தையும் தொழில் வளர்ச்சியும் கட்டாயம் நீங்கள் அடையலாம். உங்கள் மிதன ராசிக்கு 11 கூடிய செவ்வாய், அவர் 7 கூடிய குருவும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். பிறகு 5ஆம் தேதிக்கு பிறகு 11 கூடிய செவ்வாய் 8 மறைந்தாலும் 4ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கின்றார். அதனால் 11ஆம் வீடு பலமடைகின்றது. லாபங்கள் பெருகும். மூத்த சகோதரிகள் வகையில் நன்மைகள் நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியடையும். நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தாலோ, மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம். ஆக 11ஆம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் லாபம் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடிய சுக்கரபகவான் ஆரம்பத்தில் அவர் 7 பிறகு அவர் 8 இருக்கின்றார்.
பன்னெண்டுக்குடையவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண் வெறிய செலவுகளாக இல்லாமல் குடும்ப தேவைக்காகவும் கணவன் மனைவி தேவைக்காகவும் சுபவீரங்களாக ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது என்பது தெளிவு. ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும், அந்த பயணங்கள் பயனுள்ளதாக அமையும். ஆக ஒட்டுமொத்தமாக மிதுனராசிக்கு பிப்ரவரி மாத பலன், மாத முற்பகுதியில் சற்று சிரமமாகும், அதிகமான உழைப்பும் இருக்கும், ஆனால் பிற்பகுதியில் அதே மிகப்பெரிய லாபகரமாகவும் வெற்றியாகவும் தன சேர்க்கை உள்ள மாதமாகவும் அமையும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடைங்கள். யாரையும் எந்த காரணத்தை மட்டும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். இந்த மாதத்தில் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். முடியாதவர்கள் மனதிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள். அதேபோல் முன்னோர்களுடைய வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். காரணம், உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்துள்ளதால் உங்களுடைய மானசீகமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பூஜை செய்யுங்கள். முடிந்தவர்கள் பிதிர்தர்ப்பணம் கட்டாயம் தரலாம். அதேபோல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றால், எந்த கோயிலுக்கு சென்றாலும் நெய்தீபம் ஏற்றி வாருங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் கந்தசஷ்டி கவசமும் இராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணமும் ராம மந்திரமும் அளவற்ற நல்ல பலன்களை தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். சகலவிதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் கட்டாயம் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.